हेलो फ्रेंड्स वेलकम टू नेक्स्ट चैनल इनकी वीडियो इना पाकपो सांर एपी कुर पड़ेदन पाकपो नार्मल नम्बर सांर वो तनि तनिया पड़ो फर्स्ट वो परप कायी अवचिक अदकमी ऊतव इनमें वो अना इत व रोम रोम सिंपलान मेतड वेले मुड़ रोम ईसियान इतमी वो एलिए ट्रे पड़ी पांग कु नम्बर एपड़ी ईसिया सांर वेकानु वीडियो सुनपें कुर ऊतमेंट नोट पड़को अदार पड़ी उम्मीद सूपर इधर चेनल वो सब्सक्रेबा प्लीज वो सब्सक्रेबूंग पक बेल वो क्लिक पाको वहाँ वीडियो को फर्स्ट वो कुर सूड़ पड़ो वो नाल टेबल स्पून वो आयिल आड पड़े रिफाइन आयिल सनफ्लवर आयिल आड पड़े नाल टेबल स्पून वो आड पड़ो ना सूडा इू वो कड़ग और टी स्पून कड़ग आड पड़े कड़ग ना पुरी वरटो ना पुरी वन इू वो करवेपिल आड पड़े करवेपिल ना पुरी वरटो ना पुरी वन इू और वंगयम रे पच मिग आड पड़े नम्बर ना वदकल ना किरी विटको वंगय पच मिग एल वो ना वदंगण ना वदंगीच नम्बर कुर वो अविक नम्बर को लेटा वदंगना वंगय रोम वदंगण देव इू वो रे तक आड पड़े कूड़े उप आड पड़े कुछ वो तक वदंग उपजा आड पड़ा पद इतना ना तक वदंगना ना प्रिंज वन ना किरी विटको इू वो मसाल आड पड़ा फर्स्ट वो मिग तूल और टी स्पून ना आड पड़े मंजल तूल वो रे टी स्पून आड पड़े सांबारना मंज तूल वो कूड़ आड पड़े ना किरी विटको ना किरी विटको अंत मसाला पच वसम पोकण ना वो किरीटे एण वो प्रिंज वं इतकू वो ना मल तू आड पड़े मल तू वो और अर टी स्पून वो मल तू आड पड़े ना मिक्स पड़ी विटको एल इटमों मसाल पड़े मारे ना मिक्स पड़ी विटको अंत मसाला सेतना पचवासम पड़े वो नम्बर वदको ना मसाला वदंगी ना एण प्रिंज वांग इू वो एना काय यूस पड़पो एना काय सरी
வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கத்திரிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. சாம்பாரில் வந்து முள்ளங்கி, கேரட்டு எது வேணாலும் ஆட் பண்ணலாம். எந்த இதை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் வந்து காய்கறியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு, 2 கப்பு வந்து பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியோடு ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் ஆட் பண்ணி பண்ணமாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து காய்கறிக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ குக்கரில் வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து வெளியே ஆனோடனே விசில் மாட்டி வச்சுக்கோங்க. ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் நல்லா வந்ததுக்கப்புறம் விசில் மாட்டுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எப்படி வெந்து வந்திருக்குன்னு. பருப்பு, காய்கறி எல்லாமே வெந்துருச்சு சூப்பராக. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதில் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு எல்லாமே. இப்போ இது கூட 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன் டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஒரு தடவை வந்து நல்லா கொதிக்கணும். மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா கரைஞ்சிரும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் வந்து முருங்கைக்காய் குக் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இது கூட வந்து புதினா இலை, மல்லி இலை சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சா அப்படின்ட்டு எடுத்து அதை அமுக்கி பாருங்கள். முருங்கைக்காய் அமுக்கி பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா பிரியணும், உடையணும். அது நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காய் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மாதிரி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கலக்கி விட்டு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு குக்கரில் வச்ச சாம்பார் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து இட்லி சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ஊற்றி. அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது
இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.